ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதிரடி ரைடின் உண்மையான பின்னணி என்ன? G-Square Epitome brings you the largest, grandest and most luxurious integrated city in South India. சென்னையை தலைமையிடமாக கொண்டு திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் G-Square Groups. இந்த நிறுவனம் நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதில் குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்வதையும் நிலங்களை பிளாட் போட்டு விற்பனை செய்வதையும் தொழிலாக செய்து வருகிறது. சமீப காலமாக பல்வேறு திட்டங்களை இந்த நிறுவனம் முடித்துக் கொடுத்ததால் பிரபல நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. இந்த கட்டுமான நிறுவனம் முதல்வர் மு க ஸ்டாலினின் மருமகனான சபரீசனுக்கு நெருக்கமான நிறுவனம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வந்தார். சமீபத்தில் திமுக அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்களின் சொத்து பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டார். அதில் ஜி ஸ்கொயர் குரூப்ஸ் நிறுவனம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2 வருடங்களில் மட்டும் 38,827 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஜி ஸ்கொயர் குரூப்ஸ் நிறுவனத்திற்கு தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மாநில அரசுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனம் என்பதால் மாநில காவல்துறையினரை பாதுகாப்பிற்கு அழைக்காமல் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினரை அழைத்துச் சென்று 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தலைமையிட அலுவலகமான சேத்துப்பட்டு, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. முதல்வரின் மருமகனான சபரீசனின் ஆடிட்டர் சண்முகராஜின் திருமங்கலம் வீட்டிலும், நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்து வரும் பாலா என்பவரின் ECR வீட்டிலும் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. மேலும் அண்ணா நகரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் அவரது மகன் கார்த்திக் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர். லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் அர்ஜுனுக்கு சொந்தமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள அர்ஜுன் ரைஸ் பவுண்டேஷன் அலுவலகத்தில் 8 அதிகாரிகள் கொண்ட குழு சோதனை நடத்தினர். இதனிடையே சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகத்தில் நடந்த வருமான வரி சோதனை தொடர்பாக செய்தி சேகரித்த போது News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியாளர் கோகுல், ஒளிப்பதிவாளர் பரத் ஆகியோரை அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மட்டுமன்றி திருச்சி, கோவையிலும் இந்த சோதனை நடைபெற்றது. திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள ஜி ஸ்கொயர் தலைமை அலுவலகத்திற்கு வந்த 3 பேர் கொண்ட குழு அலுவலகத்தை பூட்டிவிட்டு உள்ளே சோதனை நடத்தினர். கோவை அவிநாசி சாலை பீளமேடு பகுதியில் உள்ள ஜி ஸ்கொயர் அலுவலகங்களில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மகேந்திரா பம்ப்ஸ் நிறுவன உரிமையாளரும் பிரபல தொழிலதிபருமான வித்யாசாகர் ராமதாஸ் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. கடந்த 2019 ஏற்கனவே ஜி ஸ்கொயர் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாகவும் தற்போதைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1,000 கோடி ரூபாய் வருமானம் மற்றும் முதலீடுகளை இந்நிறுவனம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் அது தொடர்பாக அதிகாரிகள் துருவி விசாரித்து வருகின்றனர். இந்த முதலீடுகள் எப்படி பெறப்பட்டது? 1,000 கோடி ரூபாய் லாபம் சில ஆண்டுகளில் ஈட்டப்பட்டது எப்படி? அதற்கு முறையான வருமான வரி கட்டப்பட்டதா? இந்த நிறுவனத்திற்கும் அரசியல் தொடர்பு இருக்கிறதா? வாடிக்கையாளர்களிடம் பெறும் பணத்திற்கு உரிய வரி செலுத்தப்படுகிறதா என பல்வேறு கோணங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதனிடையே ஜி ஸ்கொயர் நிறுவனம் திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானதோ அல்லது அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனமோ அல்ல என்று அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. சோதனை முழுமையாக நிறைவடைந்த பின்பே வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதா என தெரியவரும் என்று வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர்.